உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். இவ்வளவு தூரம் சொல்லியோ நீ ரொம்ப அடமண்டா நிக்கிறேல்ல. இப்பவும் நான் உன்னை மரியாதையா நடத்தணும்னு தான் நினைக்கிறேன். அது உனக்கு புரியவே மாட்டேங்குதே. சரி, நான் மேல போயிட்டு வர்றதுக்குள்ள நீ இதுல சைன் பண்ணி வைக்கிற, இல்லைனா வேற மாதிரி ஆயிடும், பாத்துக்கோ. ஓகே. பாரு, உன்னை நினைச்சா எனக்கே பாவமா தான் இருக்கு. ஒரு பக்கம் கோபமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் கஷ்டமா தான் இருக்கு. சி, எனக்கு வேற வழி இல்ல. என்னால இந்த லைஃபை இப்படி எல்லாம் ரன் பண்ணவே முடியாது. ரொம்ப அடம் புடிச்சு உன்னை நீயே கஷ்டப்படுத்திக்காம ஒரு சிக்னேச்சர் தானே போட்டு கொடுத்துட. ஹலோ. ஆ, சொல்லுங்க. அன்னைக்கு மாதிரி இன்னைக்கும் தரிசனம் எல்லாம் கிடைச்சிடுங்க. வந்துருங்க. ஓகே சார், பை. வணக்கம் மேடம். ஆ, வணக்கம். நான் வரேன் மேடம். என்னடி நம்ம வீட்டுக்கு வக்கீல் வந்துட்டு போறாரு? தெரியலையம்மா. சரிவா, உள்ள போய் பார்ப்போம். வா. ஜெய் நலன், வக்கீல் எதுக்கடா வந்துட்டு போறாரு? பொண்ணுதாண்டா கேக்குற, ஏன் ஒரு மாதிரியா நிக்கிற? என்னாச்சு தம்பி, நீயாச்சு ஏதாவது சொல்ல. எதுக்காக இப்ப ரெண்டு பேரும் ஒரு மாதிரியா நிக்கிறீங்க? பிரச்சனை அவங்க உடம்புல இல்லம்மா, அவங்க மனசுல. மனசுல கொஞ்ச நாளாவே அவங்க மன ரீதியா கடுமையான அழுத்தத்தில் இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட
ஒரு பெரிய மென்டல் டிராமால இருந்திருப்பாங்க போல இருக்கு. அவ்வளவு அன்கான்சியஸா இருக்கும்போது கூட எனக்கு வாழவே பிடிக்கல, எனக்கு வாழவே பிடிக்கல, ஊசி போட்டு கொன்னுடுங்கன்னு ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. It seems she in high range of mental pressure. அது மட்டும் இல்ல, இப்ப வரைக்கும் அவங்களோட பிளட் பிரஷர் லெவல் குறையவே இல்லை, எவ்வளவு ட்ரை பண்ணியும் ஹையாவே இருக்கு. டாக்டர், இப்ப என்ன டாக்டர் பண்றது? எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல டாக்டர், எங்க அம்மாவுக்கு எப்படியாவது ட்ரீட் பண்ணுங்க டாக்டர். இங்க பாருங்க, இது அவங்க மனசு சம்பந்தப்பட்ட பிரச்சனை. மருந்து மாத்திரையை கொடுத்து டெம்பரவரியா அவங்கள நார்மலுக்கு கொண்டு வந்துடலாம், ஆனா நிரந்தரமா சரி பண்றதுங்கிறது உங்க கையில தான் இருக்கு. டாக்டர், நீங்க சொல்றது புரியல டாக்டர். ஒண்ணும் இல்ல, இப்போதைக்கு அவங்களுக்கு தேவை பீஸ்ஃபுல்லான லைஃப். அவங்க திரும்பவும் டிஸ்டர்ப் ஆயிடவே கூடாது. அப்படி ஏதாவது அவங்க மனசை காயப்படுத்துற மாதிரி நடந்துச்சுன்னா அப்புறம் என்ன வேணாலும் நடக்கலாம். மேபி திடீர்னு அவங்க கோமா கூட போகலாம். We will miss her permanently. என்ன டாக்டர் சொல்றீங்க, இவ்ளோ சீரியஸான பிரச்சனையா இருக்கு அக்காவுக்கு? ஆமாங்க, இது உடம்புக்குள்ள நடக்கிற கண்ணுக்கு தெரியாத டேமேஜ். அவங்க ஹெவியா டிஸ்டர்ப் ஆகும்போது கண்டிப்பா இது மாதிரி நடக்கும். ஏற்கனவே எப்பாவது இது மாதிரி நடந்திருக்கா? ஆமா ஆமா டாக்டர், அதுவும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நடந்துச்சு. அப்போ அதேதான், முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ் கொடுக்கிற பிரச்சனை என்னன்னு பார்த்து அதை சரி பண்ண பாருங்க. எந்த காரணத்தை கொண்டும் திரும்பவும் அவங்க இந்த ஸ்டேஜுக்கு போயிடாம பாத்துக்கங்க. சப்போஸ் அப்படி ஏதாவது நடந்தா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், அவங்க உயிருக்கு ஆபத்தா கூட போகலாம். ஸோ எல்லாமே உங்ககிட்ட தான் இருக்கு டாக்டர். வேணுதான் எங்க அம்மாவை ஃபாரின் கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணலாமா சார்? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா புரியலையா? இட்ஸ் நாட் அபவுட் மணி ஆர் ட்ரீட்மெண்ட் ஆர் வாட் எவர், இது கம்ப்ளீட்டா வேற ப்ராப்ளம். வாழவே பிடிக்கல, ஊசி போட்டு கொன்னுடுங்கன்னு பணம் தராங்க சார். புரியல உங்களுக்கு? ஷீ இஸ் இன் மென்டல் ட்ராமா. முதல்ல அதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க சார். ட்ரீட்மெண்ட்லாம் செகண்டரி தான். டாக்டர், அவங்க சரியாக என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, நாங்க என்ன வேணாலும் பண்றோம். இப்போதைக்கு அவங்களுக்கு தேவை கம்ப்ளீட் ரெஸ்ட் மட்டும் தான், வேற எதுவும் பேசிக்காதீங்க. நான் சொன்னதெல்லாம் கூட அவங்க கிட்ட காட்டிக்காதீங்க, ஓகே? டாக்டர், அவங்கள பார்க்கலாமா? பார்க்கலாம், ஆனா எல்லாரும் போய் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அவங்க கஷ்டப்படுற மாதிரி எதுவும் பேசிடாதீங்க, ஓகே? வாங்க அண்ணி. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.